Welcome to Modern Craft and Arts. Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இது போல ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு கிராஃப்ட் போட்டிருப்போம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து போங்க. அதுக்கு இது போல ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன விஷயம் தேவைப்படும் அப்படின்னா ஒரு ரோப், ஏதாவது ஒரு கயிறு வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு க்ளூ வேணும். நான் வந்து எனக்கு ஃபெவிகம் யூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் உங்ககிட்ட இருக்க க்ளூவை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பேப்பராக இருக்குது, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ க்ளூ யூஸ் பண்ணி அந்த எட்ஜஸ்லேயும் அப்புறம் நடுவுலையும் வந்து க்ளூ வச்சுட்டு ஒட்டுங்க. நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ரெண்டாக ஒட்டிக்கோங்க. நீங்கள் ரெண்டாக ஒட்டலைன்னா கூட பரவாயில்ல, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம ரெண்டாக ஒட்டுறோம். அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு எட்ஜஸையும் எடுத்துக்கோங்க. அது வந்து நடுவில் ஃபோல்ட் பண்ணி நடுவில் வரணும். நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போல் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு க்ளூ வச்சு அது ரெண்டுத்தையும் மட்டும் ஒட்டுங்க. உள்ளே இருக்க பேப்பரை ஒட்டக்கூடாது. நான் எங்கே க்ளூ வைக்கிறோனோ அதே போல் வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒட்டிடலாம். நம்ம இன்றைக்கி வந்து பேப்பர் பேக் தான் ஃப்ரெண்ட் செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு பேப்பரையுமே நான் வந்து ஒன்றா ஒட்டிட்டு எடுத்த பேப்பர் தான், அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு சைட்லேயுமே நீங்கள் உள்ளேயும் ஒட்டிக்கலாம் வெளியிலையும் ஒட்டிக்கலாம். நான் வந்து உள்ளே தான் ஒட்ட போகிறேன். நான் ஒட்டுற மாதிரி ஒட்டுங்க. நான் எங்கே ஒட்டுறேன்னு பார்த்துட்டு ஒட்டுங்க. இங்கே தான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா திருப்பி இந்த சைட்லேயும் ஒட்டிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பிக்கோங்க. நான் திருப்பிட்டேன். இப்போ திருப்பினதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது ரெண்டு பேப்பராக இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்தையும் எடுத்து விட்டிங்கன்னா சைட்ஸில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அதையும் அப்படியே வச்சு ஒட்டிடுங்க. உள்ள க்ளூ வச்சுட்டு அப்படியே ஒட்டிடுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். இப்போ ஒட்டிட்டு அந்த மேலையும் கிளியர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த சைட்லேயும் ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து க்ளூ வச்சுருக்கேன். அதை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங்னஸ்க்காக. அதை நம்ம இந்த லாஸ்ட்டில் வந்து ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். அதுக்கப்புறமா மீதி உள்ளதை கட் பண்ணிக்கோங்க. அதை அளவு வச்சு நீங்கள் எவ்வளோ பேஸ் பண்ணுறீங்களோ கட் பண்ணிக்கோங்க மீதி உள்ளதை. மீதி உள்ளதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒட்டிடலாம். நான் எங்கே ஒட்டுறேன்னு கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக சொல்ல தெரிஞ்சு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த லாஸ்ட்டில் ஒட்டினோம் இல்லையா, அங்கேயே க்ளூ வச்சு இதை வந்து ஒட்டிடுங்க. நம்ம வெயிட்டாக வச்சா உழுவாமல் இருக்க. அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா ஒரு பேப்பர் பேக் மாதிரி ரெடியாகும். இதை இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஏதாவது ஒரு தூக்கிட்டு போகிறதுக்காக நம்ம ஹேண்டிலுக்கு தான் நம்ம வந்து ரோப் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு டூல் வச்சு நீங்கள் வந்து ஓட்ட போட்டுக்கோங்க. ஒரு ஹோலாக ரெண்டு ஹோல் வந்து தேவைப்படும். ரெண்டு ஹோல் போட்டாச்சு. அதே மாதிரி அந்த சைட்லேயும் போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரோப்பை உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹேண்டில் வேணுமோ அவ்வளோ பேஸ்க்கு கட் பண்ணிவிட்டு மீதி அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரோப்பை வந்து உள்வழியாக விட்டுணும், விடணும். உள்வழியாக விட்டு வெளி வழியாக விட்டு, சாரி, வெளி வழியாக விட்டு உள்ளே வந்து முடிச்சு போட போகிறோம்.
முடிச்சு போட்டுட்டு மீதி உள்ளதை நீங்கள் வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இவ்வளோ பெரிய ஹேண்டில் தான் நம்மளுக்கு ரெடியாக இருக்கு. இதே போல் ரெண்டு சைட்லேயும் பண்ணிடலாம். இப்போ நான் ரெண்டு சைட்லேயும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சைட்ஸில் நம்மளுக்கு இப்படி தானே இருக்கும், அதில் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உள்ளார போகும். அதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து பேக் பார்ட்டி ரெடி ஆகிடும். இதையே வந்து இந்த சைட்லேயும் பண்ணிடலாம். நான் இப்போ பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ ரெண்டு சைட்லேயும் நம்ம பண்ணியாச்சு. நம்மளுடைய பேப்பர் பேக் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப வெயிட்லாம் தாங்கும்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் எவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இது தாங்கும். ஒரு லெஸ் வெயிட் வந்து இது வந்து கண்டிப்பாக தாங்கும். நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக ஒரு அவசர சிச்சுவேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய நியூஸ் பேப்பர் பேக் இப்படி தான் இருக்குது. உள்ளே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க